ஆமாண்ண மோடியை வீட்டுக்கு அனுப்புறோம். மோடி ஆமா உட்காருங்க உட்காருங்க நண்பர்களே. இது அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. ஏன்னா மாட்டு மூத்திரத்தையும் மூளையில இருக்கிற இடத்துல மாட்டு சாணியை வச்சிருக்கிறவன் தான் மோடிய வேணும்னு கேட்பான். எங்கால் மானமும் அறிவும் சூடும் சுரணையுள்ள தமிழன் மோடியை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி நிக்கிறார். பத்தியா மாட்டு மூத்திரத்தை குடிக்க வேண்டும், குடிக்க முடியுமா? மாட்டு சாணியை சாமி என்று கும்பிட வேண்டும், நம்மளால் செய்ய முடியுமா? அதுவல்ல, மாட்டு மூத்திரமோ மாட்டு சாணியோ எங்களுக்கு முக்கியம் அல்ல, மனித மூளையும் மனித வளர்ச்சியும் முக்கியம். இந்த அதிமுக ஆட்சியில் தெருவுக்கெல்லாம் புகுந்து கலவரம் செய்து கொண்டிருந்த ஒரு எச்சை கும்பல், ஒரு பராரி கும்பல், ஒரு சங்கி கும்பல், அந்த கும்பலின் ஆக சிறந்த தலைவன் காரைக்குடி ஹெச் ராஜா. அவர் சொன்னார் எட்டு கட்டம் போட்டோம், ஜோசியம் பார்த்தோம், சோழி உருட்டி பார்த்தோம், ஸ்டாலினால் முதலமைச்சர் ஆக முடியாது என்று சொன்னார். ஸ்டாலினால் முதலமைச்சர் ஆக முடியாது என்று சொன்னார். மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்கிற குரல் தமிழகத்தில் கேட்ட அடுத்த வாரம் ஹெச் ராஜா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். மைக் இருக்கிறது, மைக் இருப்பதை மறந்து சொல்லுகிறார். மைக் இருப்பதை மறந்து ஹெச் ராஜா சொல்லுகிறார் என்ன? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று சொன்னார். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. இப்படித்தான் ஒரு தலைவன், தலைவனை செதுக்கி இருக்கிறோம். நாங்கள் ஏதோ வந்தவர் போகிறவர்களுக்கெல்லாம் நாற்காலியை அடைய வேண்டும் என்பதற்காக நக்கி பிழைக்கிற கும்பல் நாங்கள் இல்லை. மோடி தூத்துக்குடியில பேசி இருக்கிறார். என்ன? திமுகவை அழித்து விடுவேன், இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு திமுக அழிந்து விடும். உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்லுகிறேன். உடம்பெல்லாம் மூளை, உடம்பெல்லாம் மூளை என்று சொன்ன ராஜாஜி, உடம்பெல்லாம் மூளை என்று சொன்ன ராஜாஜி மூளை மனிதனுக்கு எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே மட்டும்தான் இருக்க வேண்டும். மற்ற இடங்களில் எல்லாம் மூளை இருந்தால் அதற்கு பெயர் கொழுப்பு. ராஜாஜி சொன்னார் திமுகவை அழிப்பேன் என்று சொன்னார். ராஜாஜி சொன்னார் திமுகவை அழிப்பேன் என்று சொன்னார். ராஜாஜி செத்து போனார். அவரை அடக்கம் செய்வதற்கு இடம் கொடுத்து அரசு மரியாதையும் கொடுத்தது யார் தெரியுமா? திமுகவும் உத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தான் மலர்வளையம் வைத்தார்கள். அதற்கு பிறகு கல்கி பார்த்தசாரதி எழுதினார், தலையங்கம் தொடர்ச்சியாக எழுதினார் திமுக அழிக்கப்பட வேண்டிய இயக்கம் என்று. பார்த்தசாரதியும் செத்து போனார். அவருக்கு முதல்வர் மலர் வளைய வைத்தது யார் தெரியுமா? திமுகவின் அன்றைய தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் மலர் வளையம் வைத்தார். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் திமுக அழிக்கப்பட வேண்டிய இயக்கம் என்று சொன்னார். அவரும் மாய்ந்து போனார். அவருக்கும் மலர் வளையம் வைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்றைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் வைத்தார். அவருக்கு பிறகு, காமராஜருக்கு பிறகு எம்ஜிஆர் சொன்னார் திமுகவை அழிப்பேன், கலைஞரையும் அழிப்பேன் என்று சொன்னார். நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன், நம்முடைய நண்பர்கள் தெரிந்து கொள்ளுங்க. கலைஞரிடத்துல போய் கேட்கிறாங்க, அதிமுகன்னு தொடங்கியிருக்காங்க. உங்க எதிர்கட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொல்றார்? திமுகவை அழிப்பதற்கு தான் அதிமுக தொடங்கி இருக்கிறது என்று சொன்னார். என்று கேட்ட போது கலைஞர் சிரித்துக் கொண்டே, யார் இதை கேட்டது என்று சொன்னார் எதிர்கட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் என்று ஒரு பத்திரிகையாளர் சொல்லுகிறார். உடனே கலைஞர் சொன்னார், எதிர்கட்சி தலைவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை, என்னுடைய நண்பர் எம்ஜிஆருக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொன்னார். அவர் கட்சி பேர் என்ன? அதிமுக. திமுகவுக்கு முன்னால் ஆ சேர்த்திருக்கிறார், அது அதிமுக, அவ்வளவுதானே. நான் சொல்லுகிற வார்த்தைக்கு எல்லாவற்றுக்கும் முன்னால் ஆ சேருங்கள். நீதி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, நீதிக்கு முன்னால் ஆ சேர்த்தால் என்னது? சத்தமா சொல்லுங்க, அநீதி. அநீதி. சிங்கம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, சிங்கத்துக்கு முன்னால் ஆ சேர்த்தால் சத்தமா அசிங்கம். தர்மம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது,
சொல்லுங்கள். திமுக நீதியின் பக்கம், திமுக தொண்டர்கள் சிங்கங்கள், திமுகவினுடைய பாதை தர்ம பாதை. அதற்கு முன்னால் ஆ சேர்த்தால் அதிமுக அநீதி, அசிங்கம், அதர்மம், நாங்கள் களத்தில் வெல்லுவோம் என்று கலைஞர் சொன்னார். எம்ஜிஆர் மறைந்து போனார். அவருக்கும் மலர்வளையம் வைத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். அதற்கு பிறகு எம்ஜிஆர், அந்த எம்ஜிஆருக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா சொன்னார், திமுகவை அழிப்பேன், அது ஒரு தீய சக்தி, என் கண்ணு கட்டியதூர வரை எதிரிகள் இல்லை என்று சொன்னார். பாவம் எப்படி செத்து போனார் என்றே தெரியவில்லை. கடைசியில் ஜெயக்குமார் சொன்னார், அம்மா சாப்பிட்டது ரெண்டு இட்லி, அதற்கு தொகை பில் எவ்வளவு என்றால் 1 கோடி ரூபாய்க்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டிருக்கு அந்த அம்மா. ஒருவேளை அவனால் அந்த அதிர்ச்சியில ரெண்டு இட்லிக்கு 1 கோடி ரூபாய் பில்லு போட்டிருக்கீங்கிற அதிர்ச்சியில அந்த அம்மா இறந்து போச்சு. அதற்கும் நாம் மலர் வளையம் வைத்தோம், அவருக்கும் நாம் மலர் வளையம் வைத்தோம். இப்போது மோடி சொல்லி இருக்கிறார், திமுகவை அழிப்பேன் என்று. அவர் நல்லபடியாக வாழட்டும், மோடி நல்லபடியாக வாழட்டும். அவரிடத்திலே சொல்லுகிறேன், திமுகவை மோடி அல்ல, மோடியின் அப்பன் அல்ல, மோடியினுடைய குருமார்களான கோட்சே சாவர்க்கர்கள் அல்ல. நீங்கள் எத்தனை மோடி அமித்ஷாக்கள் வந்தாலும் நான் உரிமையோடு சொல்லுவேன், நான் எங்கள் தலைவர்களை சொல்ல மாட்டேன். இந்த சைதாப்பேட்டை ஈக்காட்டு தாங்கள் கங்கையம்மன் கோவில் பகுதியில் பொறுப்பிலே இருக்கிற திமுக தொண்டன் வேண்டாம், அழுக்கு வேட்டியோடு, கருப்பு சிவப்பு கலையோடு, கிழிந்த சட்டையோடு, தேய்ந்த செருப்போடு ஒரு உண்மையான தொண்டன் இருப்பான். அந்த தொண்டனிடத்தில் போய் சொல்லிப்பார், நான் திமுகவை அழிப்பேன் என்று. அவன் சொல்லுவான், உன்னால் திமுகவை அல்ல, என்னை போன்ற தொண்டனின் கெண்டைக்கால் மயிரை கூட அழித்துவிட முடியாது. இந்த இயக்கம் உயிர் முக்கியமா, உதயசூரியன் முக்கியமா என்றால் உதயசூரியன் முக்கியம் என்று சொல்லுகிற தொண்டர்களை உருவாக்கி இருக்கிறோம். பாஜக ஏன் வரக்கூடாது, திமுக ஏன் ஆளணும்? 5 கேள்விகள், 5 பதில், நீங்க வீட்டுக்கு போயிடலாம். பாஜக பெண்கள், பெண்கள் குறிப்பா உங்களுக்கான சப்ஜெக்ட், இது வேற யாருக்கும் இல்லை, பெண்கள் உயர்கல்வி படிக்க கூடாது என்பதற்காக அபுல் கலாம் ஆசாத் என்கிற ஒருவர் பெயரில் இருக்கிற கல்வி உதவித்தொகையை நிறுத்திவிட்டது. அதுல என்ன சிறப்புனா, நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் படிச்சுட்டு யூஜி படிச்சா வெளிநாடுகள்ல போய் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்ல நம்ம வீட்டு பெண்கள் படிக்கணும்னா, முத முதல்ல அந்த திட்டத்தை கலைஞர் தொடங்கினார். மன்மோகன் சிங் அங்க பிரதமராக இருந்தால் இந்தியா முழுக்க அபுல் கலாம் ஆசாத் கல்வி உதவித்தொகை வேற ஆண்களுக்கு இல்ல, பெண்களுக்கு மட்டும்தான். அந்த திட்டத்தை மோடி அரசு, பாஜக அரசு நிப்பாட்டுச்சா. இது ஒண்ணு. இந்த பக்கம் திராவிட மாடல் ஆட்சி வந்துச்சு, முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். நாங்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லல, வாக்குறுதி தரல, ஆனா உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் 6 லிருந்து 12 வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து விட்டு கல்லூரியில சேர்ந்துட்டான், அவள் படிக்கிற மாதம் 1 மாதத்திற்கு 1000 ரூபாய், வருடத்திற்கு 12,000 ரூபாய், 3 ஆண்டு யூஜி படிக்கிறப்ப 36,000 ரூபாய் அவள் வங்கி கணக்கில் போடுவது திராவிட மாடல் ஆட்சி. ஒரு பக்கம் பாஜக மோடி சர்க்கார் பெண்கள் படிக்க கூடாது என்று கல்வி உதவித்தொகையை நிறுத்தி இந்தியா முழுக்க உள்ள பெண்களை வஞ்சிக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட மாடல் அரசு, நீ படிக்க மட்டும் வந்தா போதும், அண்ணனா, அப்பாவா, தம்பியா, நான் உனக்கு உதவித்தொகை தரேன்னு சொல்றது புதுமை பெண் திட்டம் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்தது. இரண்டாவது கேள்வி, நீங்க எல்லாம் கொஞ்சம் பின்னாடி ரீவைண்ட் போங்க, உங்களுக்கு 2 சிலிண்டர் இலவசமா கொடுத்தது யாரு? தமிழ்நாட்டில் 2 சிலிண்டர் அடுப்போடு இலவசமாக கொடுத்தது யார்? சத்தமா, கலைஞர். கலைஞர் தான் உங்களுக்கு 2 சிலிண்டர் இலவசமாக கொடுத்தார். ஏன் இப்ப உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா, அதை ஞாபகப்படுத்துறேன், இந்த பக்கம் உங்களுக்கு சிலிண்டர் இலவசமாக கொடுத்தது திமுகவும் கலைஞரும், இந்த பக்கம் பாஜக மோடி சர்க்கார் மிம்மி அம்மா ரெண்டு பேர் வந்து என்ன சொன்னாங்க, வங்கி கணக்கு தொடங்குங்க, உங்க வங்கி கணக்குல நாங்க கேஸுக்கான மானியத்தை போடுவோம். நாங்க நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு பாஜக கார ஓட்டு போய் கேட்டு வந்தா, அதிமுக கார ஓட்டு கேட்டு வந்தா, இந்த பதிலை கேளுங்க, எத்தனை பேர் கை தூக்கி பதில் சொல்லணும், எத்தனை பேர் மோடி அரசாங்கம் போடுகிற கேஸ் சிலிண்டர் மானியத்துக்கு காசை வாங்குறீங்க உங்க அக்கௌண்ட்ல வாங்குறீங்களா? சத்தமா கை தூக்கி சொல்லுங்க, மோடி போடுற மானியம் உங்களுக்கு வருதா?
ஆட்சி வேணுமா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி வேண்டுமா? சத்தமா சொல்லுங்க. அவ்வளவுதான். உங்கள் பேருந்தில் பயணிப்பதற்கு விடியல் பயண திட்டம், விடியல் பயண திட்டம், விடியல் பயண திட்டம், என்ன விடியல் பயண திட்டம். நம்ம இங்க யாரும் உட்கார்ந்து இருக்கிற யாரும் பெரிய கோடீஸ்வரங்க இல்ல. வீட்டு வேலைக்கு போவோம், சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு போவோம், ஏதோ ஒரு இடத்துல ஹெல்பரா வேலைக்கு போவோம், ஏதோ ஒரு காய்கறி கடையில வேலைக்கு போவோம். ஆமா, மோடியை வீட்டுக்கு அனுப்புறோம். மோடி ஆமா உட்காருங்க, உட்காருங்க நண்பர்களே. இது அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. ஏன்னா மாட்டு மூத்திரத்தையும் மூளையில இருக்கிற இடத்துல மாட்டு சாணியை வச்சிருக்கிறவன் தான் மோடிய வேணும்னு கேட்பான். எங்கால் மானமும் அறிவும் சூடும் சுரணையுள்ள தமிழன் மோடிய வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி நிக்கிறார் பத்தியா, அதான் எங்களுக்கு தேவை. இது ஏன் சொல்றோம், நீங்க பேருந்தில் பயணிக்கிறீர்கள், விடியல் பயண திட்டம், பேருந்துல போறோம், இலவசமா போறோம், நம்ம லக்ஸுரிக்கு போறவங்களுக்கு தெரியாதுமா வழி. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், இங்க இருக்கிறவரை யாராவது வீட்டு வேலைக்கு போவீங்க இருக்கீங்களா, வீட்டு வேலைக்கு போவோம், வெரி குட். காலையில போயிட்டு மதியானம் வரைக்கும் முந்தா நாள் நைட்டு எச்சு பாத்திரம், அதுக்கப்புறம் சமைச்சு, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி, வீட்டை மொழிகி, கூட்டி பெருக்கி, துணிய துவைச்சி, காய போட்டு, அவங்க இருக்கிற மிச்ச சோரை சாப்பிட்டுட்டு சம்பளம்னு கேட்டா 5000-6000 சொல்லுவாங்களா, சொல்லுவாங்களா இல்லையா? ஆமா. 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முதலாளி அம்மாட்ட போய், அம்மா நான் ஈக்காட்டு தாங்கல இருந்து வரேன், சைதாப்பேட்டையில இருந்து வரேன், உங்க வீடு கே நகர் பக்கம் இருக்கு, ஆட்டோவுக்கும் பஸ்ஸுக்கும் போறேன், பஸ்ல மட்டுமே ஒரு 1000 ரூபாய் போகுது, அம்மா 1000 ரூபாய் தர வேணாம், ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுமான்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட முதலாளி அம்மா சொல்லிருக்கோம், நீ கிளிக்கிற வேலைக்கு இதுவே அதிகம், இதுல ஒரு 500 ரூபாய் வேற சேர்த்து கொடுக்கணுமா, நீ வேலைக்கே வர வேணாண்டின்னு சொல்லிருக்கும். சொல்லிருக்குமா, சொல்லிருக்குமா? நீங்கள் வாங்குகிற அந்த 5000 சம்பளத்துல 1000 ரூபாய் எங்க போச்சு, அரசு பேருந்துக்கு போகுது, அரசு பேருந்துக்கு போகுது. முதலமைச்சர் வந்தான், கலைஞரின் பிள்ளை அல்லவா, உழைக்கிற மக்கள் பாத்திரம் தேய்ச்சி அந்த கையால வரக்கூடிய பணம், சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கிற, ஜெராக்ஸ் கடையில வேலை பார்க்கிற, தெருவுல பழம் விற்கிற அந்த பெண்மணிகளிடத்திலிருந்து அவங்க உழைப்பால் வரக்கூடிய பணம் என் அரசாங்கத்துக்கு தேவையில்லை, அவர்களின் உழைப்பு அவர்களுக்கே போகட்டும்னு நீங்கள் பேருந்தில் இலவசமாக பயணியுங்கள், அந்த பணம் உங்கள் பணம், உங்கள் உரிமைன்னு விடியல் பயணம்னு ஒரு திட்டத்தை தொடங்கி உங்கள் உழைப்பை உங்களுக்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த திட்டத்தை நிறுத்த சொல்லி மோடி சர்க்கார் சொல்லு. எந்த ஆட்சி வேணும், மோடியினுடைய பராரி கும்பல் ஆட்சியா, திராவிட மாடல் ஆட்சியா? உரிமை தொகை, உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்குறோம், ஒரே ஒரு அக்கா வெள்ளை கலர் ப்ளூ கலர் பார்டர் மட்டும் எனக்கு வரல அப்படின்னு கோபப்பட்டாங்க. அப்பீல் போங்க, நிச்சயமா வரும். அதுக்கு அண்ணன் துரைராஜ் அண்ணன் இருக்காரு, அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் இருக்காரு, உங்களைத்தான் சொல்றேன், கரெக்டா சொல்றேன், அந்த அக்கா தான், உங்களைத்தான் சொல்றேன். என்ன இது, ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த திட்டத்துக்கு உரிமை தொகை. நான் முதலமைச்சரை பார்த்து கேட்டேன், தலைவர்கிட்ட கேட்டேன், தலைவரை இந்த திட்டத்துக்கு எப்படி முதலமைச்சர் உரிமை தொகை திட்டம்னு பேர் வச்சீங்க, எனக்கு புரியல அப்படின்னு தலைவர் சொன்ன, அவர் சொன்ன விஷயத்தை அப்படியே சொல்லி முடிச்சார். உங்க வீட்டுல ஆம்பளைங்க இருப்பாங்க, அதுவும் அரசியல் இருக்காங்கன்னு வச்சுங்க, நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க என்ன பண்ணுவோம், காலையில நீங்க யார் முதல்ல ஏந்திரிக்கிறது, யார் ஏந்திரிக்கிறது, சத்தமா நீங்க தான். காலையில ஏந்திரிச்சு நம்ம வீட்டுக்கார அவர் தூங்குவார், நம்ம பிள்ளைகளை தட்டி எழுப்பி அதுகளை குளிப்பாட்டி பவுடர் அடிச்சு யூனிஃபார்ம் மாட்டி அதுங்களுக்கு காலையில சாப்பாடு செஞ்சு கொடுத்து அதுங்களுக்கு ட்ரெஸ் போட்டு பாலை வாங்கி அடுப்புல வச்சுட்டு ஆட்டோ வருதோ பஸ் வருதோ வேன் வருதோ பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றப்ப நம்ம தலைவர் ஏந்திரிப்பார். ஏந்திரிச்சு கேப்பார், காலையில எங்கடி போயிட்டு வரேன், காலையில எங்கடி போயிட்டு வரேன். அப்ப நம்ம வந்து சொல்லுவோம், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரேன், அதுக்கே இவ்வளவு நேரம் டீயை போட்டு கொண்டு வா அப்படின்பார், போட்டு கொண்டு வருவோம்,
குடிச்சிட்டு என்ன சமையலும் பார், தோசை இருக்குங்க, தோசைக்கு தேங்காய் சட்னி இருக்குங்க, பிள்ளைங்களுக்கு செஞ்சேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வச்சுக்கங்க அப்படின்னா என்ன எப்பப்பா தோசை தேங்காய் சட்னி தோசை தேங்காய் சட்னி. நம்ம அக்கா உள்ளவ யோசிங்க, இருடி ஒரு நாளைக்கு தேங்காய் சட்னிக்கு பதிலா அரளிவத சட்னி அரைச்சி வைக்கிறனா இல்லையான்னு பாரு. இப்படி உழைப்போம். நம்ம தலைவர் குளிச்சுட்டு வருவார், வெள்ள சட்டை அப்படி கசங்கி இருக்கும், ஏண்டே வெளியில போற ஆம்பள கசங்கின சட்டையாடி போட்டு போவேன்னு நீங்க துவச்சி கைவலிக்கு அயன் பண்ணி வச்ச சட்டையை கசங்கி போட்டுட்டு இன்னொரு சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு போவார். போறப்ப சொல்லுவார், சைதாப்பேட்டை மீன் மார்க்கெட்ல போய் அரை கிலோ சங்கரா மீன் வாங்கி குழம்பு வச்சு வைக்கிற மதியானம் நான் வீட்டுக்கு வருவேன். நம்மால வர்றதுக்குள்ளார பாத்திரத்தை கழுவி துணியை துவச்சி வீட்டை ஒதுங்குபடுத்தி அதுக்கு இடையில பக்கத்து வீட்டுல ரெண்டு அக்கா வந்து கதை சொல்ல அந்த கதையும் கேட்டு இதையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சு குழம்பெல்லாம் இறக்கி வச்சுட்டு டிவி முன்னாடி போய் அன்பே வாணு உட்காரு நம்ம அக்கா. அப்ப நம்மால் வருவார், ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா, 24 மணி நேரம் இந்த நாடகத்திலே அழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் அக்கா சொல்லு, எங்க இப்பதாங்க வந்து உட்காந்து ரிமோட்ட டிவிய தொட்டேன் கிழிச்ச போடி போய் சாப்பாடு எடுத்து வை ரிமோட்ட புடிங்குவார். அக்கா அன்பேவா போச்சேன்னு நம்மால் இங்க உட்காந்துருப்பார். சாப்பாடை போட்டு குழம்பு ஊத்தி சாப்பிட்டோன்னு தலைவர் மல்லாக்க படுத்துருவார். போன உடனே 3 மணி ஆயிடும், 3:30 ஸ்கூல் விட்டுருவான். பிள்ளைங்க வருமேனு பிள்ளைகளை போய் பார்த்து அதுங்களை யூனிஃபார்மா மாட்டி வேற ட்ரெஸ்ஸ போட்டு விட்டு புக்கெல்லாம் வாங்கி வச்சு போன சாப்பாடு டிஃபன் எல்லாம் கழுவி வச்சு பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புறப்ப நம்ம தலைவர் எழுந்திருப்பார், காப்பி ரெடியா அப்படிம்பார். காப்பி ரெடிங்க, காப்பியும் கொடுத்து அக்கா அனுப்பிடும். எங்க போறீங்க, தமிழன் பிரசன்னு ஒரு தம்பி வந்து பேசுறாப்ல, கூட்டத்துக்கு நான் போறேன் அப்படின்ட்டு வந்துருவாப்ல. கூட்டத்துக்கு வந்து உட்காந்துருப்பாப்ல. எல்லாம் முடிச்சுட்டு போறப்ப நைட்டு வர்றப்ப மீன் குழம்பு வச்சல தோசமா வாங்கி வச்சிரு தோசை மீன் குழம்புன்னு சொல்லிட்டு போவாப்ல. பிள்ளைகளை சாப்பாடு கொடுத்து நைட்டு ஹோம்ஒர்க் பண்ண வச்சு டியூஷன் போனா டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்து நாளைக்கு என்ன தேவையோ அதை தயார் பண்ணி பிள்ளைகளை தூங்க வச்சு தலைவர் கூட்டம் முடிச்சு வந்தவொடனே தோசை சூடா ஊத்தி கொடுத்து மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இருக்கிறத கடைசியா சாப்பிட்டுட்டு கடைசியா தூங்குறது யாரு யாரு சத்தம்மா முடிச்சிடலாம். காலையில தொடங்கி காலையில முதல்ல எந்திரிச்சு நைட்டு லேட்டா தூங்குறது நீங்க. நீங்க எங்கேயாவது உங்க வீட்டுக்காரோட வெளியில போறப்ப வீட்டுல என்ன பண்றாங்க, சும்மா தெண்டத்துக்கு தின்னு தின்னுட்டு தூங்கிக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கா, வேற வேலையே கிடையாது. சொல்றாரா இல்லையா, சொல்றாரா இல்லையா? யோசித்து பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்மகன், உங்கள் கணவன், உங்கள் அண்ணன், உங்கள் அப்பா கூட உங்கள் உழைப்பை மரியாதை செலுத்தாத போது தமிழ்நாட்டின் உங்கள் வீட்டு தனையனாக உங்களுக்கு அப்பாவாக அண்ணனாக என் மக்கள் வீட்டில் உழைக்கிறார்கள், அந்த உழைப்பிற்கான ஊதியத்தை நான் மாதா மாதம் அண்ணனாக அப்பாவாக கொடுக்கிறேன் என்று உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற வேலைக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, வருடத்திற்கு 12,000 ரூபாயை உங்கள் வங்கி கணக்கில் கொடுக்கிற ஒரு ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இதையும் மோடி சர்க்கார் நிம்மி மாமி பாஜக காரன் என்ன சொல்றான், பேங்க் அக்கவுண்ட்ல போடுன்னு சொல்றான். பேங்க் அக்கவுண்ட்ல போட்டா கேஸ் சிலிண்டர் மானிய மாதிரியே அவனை திருடிக்குவான். திருடுற ஆட்சி வேணுமா, கொடுக்கிற ஆட்சி வேண்டுமா? படிப்பை நிறுத்துகிற ஆட்சி வேண்டுமா, படிப்பை கொடுக்கிற ஆட்சி வேண்டுமா? படிப்பை தொடர்வதற்கு உதவித்தொகை கொடுக்கிற ஆட்சி வேண்டுமா, படிப்பைய உதவித்தொகை கொடுக்காதுன்னு சொல்ற ஆட்சி வேண்டுமா? சாதி மதமற்ற மக்கள் சமூகம் வேண்டும் என்று சொல்லுகிற ஆட்சி வேண்டுமா, இல்ல மதம் சாதி இருக்கிறது என்று சொல்லுகிற ஆட்சி வேண்டுமா? இங்கு இருக்கிற பெண் மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றுகிற ஆட்சி வேண்டுமா? பெண் மக்கள் முன்னேறக்கூடாது உரிமை என்று கேட்டால் அவர்களை சிறைச்சாலையில் அடை என்று சொல்லுகிற ஆட்சி வேண்டுமா? இந்தியாவை காப்பாற்றுகிற ஆட்சி வேண்டுமா? இந்தியாவை உடைக்கிற ஆட்சி வேண்டுமா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற ஆட்சி வேண்டுமா? இந்தியாவினுடைய மனு தர்மத்தை தாங்கி பிடிக்கிற ஆட்சி வேண்டுமா? இந்திய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஆட்சி வேண்டுமா? அதை உடைத்து நிர்வாணப்படுத்தி ஊர்வலம் அழைத்து போகிற பாஜக சங்கி கும்பல் ஆட்சி வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். மோடி சொல்லுகிறார், இந்த மாதம் மட்டும் 4 முறை வந்து விட்டான், இந்த மாதம் மட்டும் 4 முறை வந்து விட்டான். 4 முறையும் என்னென்னவோ பேசுகிறார். அந்த பேச்சுக்கு பின்னால் வருகிறேன். மோடி சொல்லி இருக்கிறார் நிர்மலா சீதாராமனிடத்திலே, நான் வேறு எந்த மாநிலத்திற்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் என் மீது சந்தனத்தை தெரித்து வரவேற்கிறார்கள், தமிழ்நாட்டிற்கு போனால் சாணியை வைத்து என்னை அலங்கரிக்கிறார்களே, இது என்ன நியாயம் என்று கேட்டார் நிர்மலா சீதாராமன். சொல்லி இருக்கிறார், நீங்கள் எங்கு வேணுமானாலும் போகலாம்,
அங்கே சந்தனத்தால் குளிப்பாட்ட கூட செய்யலாம். இது தமிழ்நாடு. தந்தை பெரியார் என்கிற மாமனிதன் பிறந்த மண்ணில் உங்களை அப்படித்தான் வரவேற்பார்கள் என்று நிர்மலா சீதாராமன் சொன்னதாக செய்தி. இது அப்படித்தான், இது அப்படித்தான். அதற்கு பிறகு அண்ணா மறைந்து போனார். அண்ணாவிற்கு பிறகு யார் தலைவன் என்கிற தேடுதல் வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே இவைக்கு சம்பத் நான் தான் தலைவர் என்று சொன்னார். மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாவலர் நெடுஞ்சாலை என்று சொன்னார், மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் 50 ஆண்டு காலம் மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவராக பேரறிஞர் அண்ணா சொன்னாரே, அந்த அண்ணா என்கிற மூன்றெழுத்து வெற்றிக்கு நம்மையெல்லாம் இட்டு செல்லுகிற மூன்றெழுத்து என்று ஒரு இளைஞன் கவிதை வாசித்தானே, அந்த இளைஞனைத்தான் பேரறிஞர் அண்ணா சொன்னார். எனக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெட்டி சாவியை தம்பி கருணாநிதி இடத்திலே கொடுக்கிறேன் என்று இந்த தமிழகத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கையில் 50 ஆண்டு காலம் கொடுத்தார். கலைஞருக்கு பிறகு யார் என்ற தேடுதல் வந்தது, கலைஞருக்கு பிறகு யார் என்ற தேடுதல் வந்தது. 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை, இந்த நாட்டை தன் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தாரே, அவருக்கு பிறகு யார் என்ற தேடுதல் வந்த போது எல்லோரும் உளறினார்கள், எல்லோரும் உளறினார்கள். கலைஞருக்கு பிறகு இந்த கட்சி இருக்காது என்று சொன்னான், கலைஞருக்கு பிறகு இந்த கட்சி இருக்காது என்று சொன்னான். நான் சொல்லுகிறேனே மோகன்குமாரை பற்றி நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சொன்னார், நான் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறேன், நான் உயிரினும் மேலாக போற்றுகிறேன், இந்த பகுதியில் இயக்கம் வளர்த்த தாமோதரன் அவர்களின் பிள்ளை மோகன்குமார் என்று சொன்னார். ஏன் இதை சொல்லுகிறேன், ஏன் இதை அடிக்கோடுகிறேன் என்றால், வாழையடி வாழையாக கருப்பு சிவப்பை தாங்கி பிடித்து எங்கள் உயிர் போனாலும் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு மோகன்குமார் போன்றவர்கள், துரைராஜ் போன்றவர்கள், கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள், இன்னும் குறிப்பாக நம்முடைய அக்கா உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், பாரம்பரியம் பாரம்பரியமாக இயக்க கொடியை உங்களுக்காக இந்த மண்ணுக்காக பிடித்த இந்த குடும்பம் இங்கே உட்கார்ந்திருக்கும். நாங்கள் திமுகவின் குடும்பம். மோடி சொல்லுகிறார், மோடி பரிவார் என்று மாற்றுங்கள் என்று. மோடி பரிவார் என்று மாற்றினால், மோடி பரிவார்னா மோடி குடும்பமா, எல்லாரும் மாற்றுங்க. இந்த திராவிட இயக்கம் சொன்னேனே, 1967 இதே மார்ச் மாதம் 6ஆம் தேதி சிஎன் அண்ணாதுரை ஆகிய நான் என்று சொல்லி தமிழகத்தின் விடியல் பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றார் தமிழகத்தில். அதற்கு பிறகு தமிழகத்தில் அண்ணாவிற்கு பிறகு அண்ணாதான் சுழி. அண்ணாவிற்கு பிறகு எந்த தேசிய கட்சியும் ஆட்சி அமைக்க முடியவில்லை. இந்தியாவிலேயே முதலில் ஒரு மாநில கட்சி ஆட்சியை அமைத்து இன்று வரை தேசிய கட்சிகளை ஓடவிட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு. அதை தொடங்கி வைத்தது திமுக பேரறிஞர் அண்ணா. நாம் வரலாற்றினுடைய பின்பக்கங்களுக்கு போவோம். தந்தை பெரியார் மாண்டு போனார். இந்த இயக்கத்தின் தந்தை, தமிழினத்தின் தந்தை, தந்தை பெரியார் மாணவம் அறிவும் மனிதர் கழகம் என்று சொன்னார். இன்னும் குறிப்பாக பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று முதலில் 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் போட்டது தந்தை பெரியார். தந்தை பெரியார் மறைந்து போகிறார், தந்தை பெரியார் மறைந்து போகிறார். தந்தை பெரியார் மறைந்து விட்டால் பிறகு என்ன என்று சொல்லுகிற போது, இந்த இயக்கத்திற்கு அடுத்து யார் என்று கேட்கிற போது, பேரறிஞர் அண்ணா என்கிற ஒரு மாபெரும் தலைவன் வருகிறார். மாபெரும் தலைவன் பேரறிஞர் அண்ணா. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம். அந்த 3 ஆண்டு காலத்தில் அவர் செய்த சாதனை, ஒன்று சுயமரியாதை திருமணம், ஒன்று சுயமரியாதை திருமணம். சுயமரியாதை திருமணம் என்பது நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இந்த திருமணம், இதை வேசி மக்கள் திருமணம் என்று ஒரு பார்ப்பன மணியா கும்பல் சொன்னது. ஆனால் அந்த திருமணம் சட்டப்படி செல்லாது என்று சொன்ன போது, முதலாக ஆட்சிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் என்பதில் ஏன் பெருமை அடைகிறோம் தெரியுமா, அண்ணா கொண்டு வந்த அந்த சுயமரியாதை திருமண சட்டம் இருக்கிறதே, அந்த சட்டம் தான் இந்தியாவில் முதலில் ஐயர் இல்லாமல், புகை இல்லாமல், மந்திரங்கள் இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் தகுதி வாய்ந்தோர் மாலை மாற்றிக்கொண்டு வாழ்வினையராக ஏற்றுக்கொண்டால்
அந்த திருமணம் செல்லும் என்கிற சட்டம் இருக்கிறதே, அது வெறும் சட்டம் அல்ல, நம் நெற்றிகளில் தலையில் பூசப்பட்டிருந்த சூத்திர பட்டம், வேசி பட்டத்தை ஒரு ஒற்றை கையெழுத்தால் ஒரு இயக்கம் ஒரு தலைவனால் நீக்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவராக அன்றைக்கு இருந்த முதல்வராக இருந்த பேரறிஞர் அண்ணாவும் தான். நம் தலையில் இருந்த சூத்திர பட்டத்தை போக்கியது இந்த இயக்கம். நாங்கள் ஏதோ ரோடு போட்டோம், சாலை போட்டோம், கட்டிடம் கட்டினோம் என்று உங்களிடத்திலே வரவில்லை. உங்கள் சுயமரியாதையை தாங்கி பிடித்திருக்கிறோம். குறிப்பாக பெண்கள், குறிப்பாக பெண்கள், அதற்கு பிறகு தமிழ்நாடு. இன்னைக்கு நம் நாட்டை பார்த்தாலே இந்த சாவர்க்கூர் கும்பங்கள் எல்லாம் அஞ்சுகிறதே ஏன், மோடி சர்க்கார் ஓடுகிறதே ஏன். தமிழ்நாடு எப்பவும் சூடு சொன்னை உள்ள மண். நான் சொன்னேனே, கலைஞருக்கு பிறகு யார், கட்சி இருக்காது, கொள்கை இருக்காது என்று சொன்னார். கடந்த பிறந்த நாளில் ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்தார். ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்தார், வந்தபோது சொன்னார், அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தான் எங்களை வழிநடத்த வேண்டும், உங்களை துண்டுச்சீட்டு வைத்து பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் துண்டுச்சீட்டு வைத்து பேசுகிறவர்கள் அல்ல, இந்தியாவை வழிநடத்த வேண்டிய துருப்பு சீட்டு நீங்கள் தான், இந்தியாவை வழிநடத்துங்கள் என்று ராகுல் காந்தி சொல்லிவிட்டு போனாரே, அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த தலைவருக்கு பிறந்தார். வரப்போகிறது நாடாளுமன்ற தேர்தல், கழக தலைவர் காட்டுகிற வேட்பாளர், அதுவும் குறிப்பாக இந்த சைதை பகுதி ஏற